It's story time. பொறாமை குணத்தால ஒரு பணக்காரனுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பத்தி இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் பேரு ஏகப்பன். அவன் தினைக்கும் காட்டுக்கு போய் அன்னைக்கு தேவையான மரங்களை மட்டும் வெட்டி அதை சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அதுல வர்ற பணத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் எல்லாம் அவங்கிட்ட இல்ல. ஒரு நாள் அவன் காட்டுல விறகு வெட்டுறதுக்காக போகும்போது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை விடுற வரைக்கும் அங்க இருந்த ஒரு மண்டபத்துல ஏகப்பன் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு மழை பெஞ்சதுனால எல்லா மரமும் ஈரமா இருந்துச்சு. அந்த ஈர விறக வெட்டி எடுத்துக்கிட்டு போனாலும் யாரும் அதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஏகப்பனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு தன்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியாம அவங்கள எல்லாரையும் பசியில விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு ஏகப்பன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்பதான் தான் மழைக்காக ஒதுங்கி இருக்கிற மண்டபத்தை சுத்தி ஒரு தடவை பார்த்தான். அந்த மண்டபத்துல மரத்தால செஞ்ச ஒரு காளி சிலை இருந்துச்சு. தன்னோட குடும்பத்தோட பசிய போக்குறதுக்கு இந்த காளி தேவி கிட்ட வேண்டிக்கிட்டா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணிச்சு. ஆனாலும் நாம ஒன்னும் உழைக்காம சும்மா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என்ன பயன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த மண்டபத்தில் இருக்கிற காளி சிலை மரத்தால தான் செஞ்சு வச்சிருக்காங்க. அது நல்லா காஞ்சு போன மரத்துல தான் இருக்கு. இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற மண்டபத்துல வந்து யாரும் சாமி கும்பிட போறதில்ல. அதனால இந்த காஞ்சு போன காளி சிலைய வெட்டி அத விறகா பயன்படுத்தி இன்னைக்கு வித்து நம்ம குடும்பத்தோட பசிய போக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஆனாலும் அந்த யோசனையே தப்பு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல கொஞ்ச நேரம் அங்க உக்காந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கு விறகு வெட்ட முடியலன்னு குடும்பத்தோட பட்னி கடந்துடலாமா, அப்படி இல்லைன்னா என் குடும்பத்தோட பசிய போக்கு அப்படின்னு சொல்லி இந்த காளி தேவி கிட்ட வேண்டிக்கலாமா, அப்படி இல்லைன்னா இந்த காளி தேவியோட சிலைய வெட்டி அதை வித்து அதுலேருந்து இன்னைக்கு சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் யோசிச்சும் அவனால ஒரு முடிவுக்கு வர முடியல. கடைசியில வேற வழியே இல்லாம அந்த காளி தேவியோட சிலைய வெட்டுறதுக்காக அவன் கோடாலியை எடுத்துக்கிட்டு எழுந்திருச்சு நின்னான். அந்த சிலைய அவன் வெட்டலான்னு முயற்சி செய்யும் போது அந்த சிலைக்குள்ளேந்து நில்லு, என்னையா நீ வெட்ட போற அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே ஏகப்பனுக்கு காளி தேவி குடியிருக்கிற இந்த சிலைய வெட்ட போனோமே அப்படின்னு நினைச்சு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. என்ன மன்னிச்சிரு தாயே அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த சிலையோட காலடியில விழுந்தான். நான் விறகு வெட்டி கொண்டு போற பணத்துல தான் என் குடும்பம் சாப்பிடணும், என் குடும்பம் பட்னியா கடக்க போகுதே அப்படிங்கிற வருத்தத்துல தான் நான் இந்த சிலைய வெட்டுறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுதான். அப்ப அந்த சிலையிலேந்து மறுபடியும் ஒரு குரல் கேட்டுச்சு, நீ கவலைப்படாத, உன்னோட குடும்பம் கண்டிப்பா பசியால வாடாது. நீ வீட்டுக்கு போய் வெறும் பானையில வெளிப்பக்கம் மஞ்சள் பூசி எரியாத அடுப்புல அதை கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டு அந்த பானையை திறந்து பாரு, உன் குடும்பத்துக்கு தேவையான உணவு அந்த பானையில இருக்கும் அப்படின்னு அந்த காளி தேவியோட சிலையிலேந்து ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே ஏகநாதன் அந்த காளி தேவி சிலைக்கு நன்றிய சொல்லிட்டு கோடாலிய அங்கேயே போட்டுட்டு நேர வீட்டுக்கு ஓடி வந்தான். கோடாலி கூட இல்லாம ஏகநாதன் வர்றத பார்த்துட்டு அவனோட மனைவி என்னாச்சுங்க கோடாலி எங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஏகநாதன் காட்டுல நடந்ததை எல்லாத்தையும் அவனோட மனைவி கிட்ட சொன்னான். அவனோட மனைவியாலையும் அவன் சொன்னதை நம்பவே முடியல. உடனேயே வீட்டில் இருக்கிற ஒரு வெறும் பானையை எடுத்து அந்த பானையோட வெளிப்பக்கம் மஞ்சளை பூசிட்டு காளி தேவியை வேண்டிக்கிட்டு எரியாத அடுப்பு மேல அந்த பானையை வச்சு ஒரு தட்டை போட்டு மூடினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பானையிலேந்து நல்ல சுவையான உணவோட வாசனை வர ஆரம்பிச்சிச்சு.
அந்த பானையை அடுப்பிலேந்து இறக்கி வச்சு திறந்து பார்த்தா இவங்க குடும்பத்துக்கு தேவையான உணவு அந்த பானைக்குள்ள இருந்துச்சு. காளி தேவிக்கு நன்றி சொல்லி ஏகநாதனும் அவனோட குடும்பமும் அன்னைக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கு அப்புறமா வந்த ஒவ்வொரு நாளும் ஏகநாதனோட மனைவி வெறும் பானை மேல மஞ்சளை பூசி அதை எரியாத அடுப்புல வச்சு தனக்கு தேவையான உணவெல்லாம் வரவழைச்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. அந்த ஊர்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இவங்களே உணவும் கொடுத்தாங்க. ஏகநாதனோட பக்கத்து வீட்டுல வீராசாமின்னு ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவன் செலவே பண்ண மாட்டான். வீராசாமியோட மனைவிக்கு ஏகநாதனோட குடும்பத்தை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க கொஞ்ச நாளா ஏகநாதனோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஏகநாதன் இப்பெல்லாம் விறகு வெட்ட காட்டுக்கும் போறதில்ல. ஆனா அவனோட குடும்பம் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படாம அவங்களும் நிறைய சாப்பிடுறாங்க. ஊர்ல இருக்கிற சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கும் நிறைய சாப்பாடு கொடுக்கறாங்களே, இது எப்படி அப்படின்னு வீராசாமியோட மனைவி யோசிச்சாங்க. ஒரு நாளைக்கு ஏகநாதனோட சின்ன பையனை அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்கிட்ட அவங்க வீட்டுல எப்படி சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அந்த சின்ன பையனும் இவங்க எதுக்காக இதை கேக்குறாங்க அப்படிங்கறது தெரியாமலேயே எல்லாத்தையும் வீராசாமியோட மனைவி கிட்ட சொன்னான். அதை கேட்ட உடனே வீராசாமியோட மனைவிக்கு ஏகநாதனோட மனைவி மேல ரொம்ப பொறாம குணம் வந்துருச்சு. எப்படியாவது அவங்களோட வீட்டிலையும் எரியாத அடுப்புல வெறும் பானைய வச்சு அதுல சாப்பாடு வரவழைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. உடனேயே அவங்க அன்னைக்கு எதுவுமே சமைக்காம இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. மதியானத்துக்கு மேல வீராசாமி வீட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஒன்னும் சமைக்கலையா அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்ட உடனே வீராசாமியோட மனைவி எல்லா கோபத்தையும் வீராசாமி மேல காமிச்சாங்க. மத்தவங்க எல்லாரும் அடுப்பே பத்த வைக்காம சமைச்சு போடுறாங்க, நான் மட்டும்தான் தினைக்கும் காலையில எழுந்திருச்சு அடுப்ப பத்த வச்சு உங்களுக்கு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்குது. இனிமே என்னால அது முடியாது. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல காட்டுக்கு போறீங்க, காளி சிலைய பாக்குறீங்க, நமக்கும் அதே மாதிரி சமைக்காம சாப்பாடு வர்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டு வரீங்க, கிளம்புங்க இப்பவே அப்படின்னு சொல்லி வீராசாமிய விரட்டி அடிச்சாங்க. வீராசாமி நடந்ததை எல்லாத்தையும் அவர் மனைவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்பவே நான் காட்டுக்கு போனா கூட எங்கிட்ட ஒரு கோடாலி கூட இல்லையேம்மா, எதால அந்த காளி சிலைய வெட்டுறதுக்கு நான் முயற்சி பண்றது அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் மனைவி, ஏகநாதன் கோடாலிய அங்கதான் போட்டுட்டு வந்திருக்காரு, நீங்க அங்க போய் சுத்தி முத்தி தேடி பாருங்க, கண்டிப்பா அந்த கோடாலி கடக்கும் அப்படின்னு சொல்லி உடனே வீராசாமிய காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. காட்டுல அந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்த வீராசாமிக்கு அங்க ஏகநாதனோட கோடாலி கடக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கோடாலிய எடுத்துக்கிட்டு அந்த மண்டபத்துல இருந்த காளி சிலைய வெட்டுறதுக்காக கோடாலிய ஓங்கினாரு. உடனே அந்த மண்டபத்துக்கு வெளிய பெரிய இடி சத்தம் கேட்டுச்சு. அந்த காளி சிலையிலேந்து ஒரு பெரிய மின்னல் அடிச்சு வீராசாமியோட ரெண்டு கண்ணும் அப்படியே குருடாயிடுச்சு. வீராசாமி உடனே, ஐயையோ இந்த காளி சிலைய வெட்ட வந்து என்னோட ரெண்டு கண்ணும் இப்ப தெரியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த காளி சிலையோட காலடியிலேயே விழுந்து கதறி அழுதாரு. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற விறகு வெட்டி ஏகநாதன் உன்னை வெட்ட வந்தப்போ அவனுக்கு மட்டும் நீ ஒரு வரம் கொடுத்த, ஆனா நான் உன்னை வெட்ட வந்தப்போ நீ எனக்கு சாபம் கொடுத்து என்னோட ரெண்டு கண்ணையும் பறிச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவரு கதறி அழுதாரு. அப்பதான் அந்த காளி சிலையிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, ஏகநாதன் என்னை வெட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் தயங்கி தயங்கி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரோட குடும்பத்துக்கே அவரால் சாப்பாடு போட முடியலனாலும் என்னை வெட்டலாமா வேண்டாமான்னு அவர் அவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சாரு. அதனால தான் நானே மனசு இறங்கி ஏகநாதனோட குடும்பம் இனிமே பசியால வாடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வெறும் பானையில மஞ்சளை தடவி எரியாத அடுப்புல வச்சு வேண்டிய உணவெல்லாம் வரவழைச்சுக்கிறதுக்கான வரத்தை கொடுத்தேன். ஆனா நீ பெரிய பணக்காரன், உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் நீ ஏழை மக்கள் யாருக்குமே எந்த விதமான உதவியும் செய்யறதில்ல. ஆனா ஏகநாதன் மேல
பொறாமையோடையும் நமக்கும் அத மாதிரி வெறும் பானையில சாப்பாடு வர்ற மாதிரியான வரம் வேணும் அப்படிங்கிற பேராசையிலையும் நீ இங்க வந்திருக்கிற. அதனாலதான் சாமி சிலைய வெட்டலாமா அப்படிங்கிற யோசனை கூட இல்லாம நீ என்ன வெட்டுறதுக்கு முயற்சி பண்ண, இப்போ அதுக்கான தண்டனையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த சிலையிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே வீராசாமி, நான் செஞ்சது தப்புதான், அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என்னோட பார்வையை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாரு. அப்போ மறுபடியும் அந்த சிலையிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, இது வரைக்கும் நீ உழைச்சு சாப்பிட்டதே இல்லை, உன்னோட அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வச்சுட்டு போன சொத்துலேருந்து தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிற, அதனால நீ ஏகநாதனோட கோடாலிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வச்சு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடு, எப்போ உன்னோட பணம் எல்லாம் தீந்து போகுதோ அப்போ உன்னோட கண் பார்வை திரும்ப வந்துடும், அதுக்கப்புறமா நீ ஏகநாதனோட கோடாலிய வச்சு விறகு வெட்டி நீ பொழைச்சுக்கோ. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் ஒருத்தனுக்கு சமையல் செய்யறதுக்கே முடியாதுன்னு சொன்ன உன்னோட மனைவி தான் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் சமைச்சு போடணும், யாரோட உதவியும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு. வீராசாமியும் ஏகநாதனோட கோடாலியை எடுத்துக்கிட்டு தட்டு தடுமாறி அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு வீராசாமியோட மனைவி ரொம்ப நொந்தே போயிட்டாங்க. தன்னோட பொறாமை குணத்துக்கும் பேராசைக்கும் தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே தினைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு முழுக்க அவங்களே சமைச்சு போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா வீராசாமிக்கு கண் பார்வை திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரு ஏகநாதனோட கோடாலியை வச்சுக்கிட்டு விறகு வெட்டி உழைச்சு பிழைக்க ஆரம்பிச்சாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.